டைனிங் டேபிள் மேனர்ஸ் எந்த குழந்தையும் உணவு உண்ணும் போது என்னென்னலாம் ஃபாலோ சொல்கிற ஒன்று வந்து கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிட்டு வந்து உட்காரணும் அப்புறம் உணவுகளை எல்லாமே வச்ச பிறகு சாப்பிட ஆரம்பிச்ச சொல்லுங்க ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குறுக்க குறுக்க கை விடும் போது சூடான உணவுப் பொருள் கை மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று உணவை உண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கைக்கும் அதை விளைவிச்ச விவசாயிக்கும் அதை தனக்கு கிடைக்கும்படி செய்த பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு சாப்பிட சொல்லுங்கள் இது வந்து நன்றி உணர்வை அவங்க மனதில் விதைக்கும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உணவுகளை உண்ணும்போது பொறுமையாகவும் ஒவ்வொரு உணவையும் ரசித்து ருசிச்சு அதில் இருக்கிற நிறை குறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட சொல்லுங்கள் அதே சமயத்தில் செய்தவர்களை குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த ருசியை பற்றி அவங்களுக்கு தெரியணும் எது அளவுக்கு அதிகமாக இருக்குது எது அளவு குறைவாக இருக்குது அப்படிங்குறத அவங்களுக்கு சொல்லத் தெரியணும் உணவு பற்றிய அடிப்படை அறிவும் ரொம்ப முக்கியம் அதே போல் அதில் இருக்கிற காய்கறிகள் இந்த தக்காளியிலேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாமே முக்கியம் தான் ஒவ்வொன்றும் சத்து நிறைந்தது தான் அப்படின்னு சொல்லி அதையும் சாப்பிட கற்றுக் கொடுங்க அதே போல் உணவுகளை மிச்சம் வைக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க சாப்பிட கற்றுக் கொடுங்க முழுமையாக சாப்பிட்றதுக்கும் கற்றுக் கொடுங்க அவங்களுக்கு போதுமான அளவு மட்டுமே வச்சுக்கிட்டு முழுமையாக சாப்பிட்ற பழக்கம் முக்கியம் சாப்பிடும்போது அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் அதாவது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சகோதரனோ சகோதரிய சீண்டாமவும் மொபைல் பார்க்காமையும் சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுங்க உணவை வாயில போட்டு மெல்லும் போது வாயை தறக்காமல் வாயை மூடியபடி மெதுவாக நல்ல மென்று முழுங்கிறதுக்கும் கற்றுக் கொடுங்க இது வந்து அந்த உணவு வந்து நல்லா செரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் உணவு சாப்பிடும்போது தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம் ஆனால் நிறையா தண்ணீர் குடிக்கக்கூடாது தண்ணீர் நிறைய குடிச்சிட்டாங்கன்னா அவங்களால சரியாக சாப்பிட முடியாது சாப்பிட்டு முடித்த பிறகு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கலாம் சாப்பிடும்போது உணவு பொருளை வந்து சிந்தாம சாப்பிட்றதுக்கும் கற்றுக் கொடுங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்க சாப்பிட்ட தட்டை வந்து கொண்டு போய் அந்த கழுவுற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் கை கழுவிட்டு வர கற்றுக் கொடுங்க இப்படி பல மேனஸ் வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் இதை ஃபாலோ பண்ணுவோங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கம் நன்றி வணக்கம்